அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வணக்கம், 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உண்மையிலேயே உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமுமே நான் வந்து இது நேரடி ஒளிபரப்பு வாயிலாக உங்களை சந்திக்க நினைக்கிறது உண்டு, ஆனால் நிஜமாகவே முடிகிறதில்லை. ஸோ இன்றைக்கி நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு ஒரு சின்ன நன்றியோட, சின்ன நன்றி இல்லை பெரிய நன்றியோட, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அவனால் கொடுக்கப்பட்டது, ஒவ்வொரு நிகழ்வும் அவனால் கொடுக்கப்பட்டது. இறைவன் இல்லாமல் எதுவுமே சாத்தியமில்லை. இறைவனை மறந்தவன், இறைவனுக்கு நன்றி சொல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயித்ததாக வரலாறு இல்லை. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது இறைவன் மட்டுமே. ஸோ ஒரு சின்ன நன்றி இறைவனுக்கு சொல்லிட்டு நாம் நிகழ்ச்சிகளில் போகலாம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அளப்பரிய அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனுமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான இந்த மருத்துவ நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். வணக்கம். ஓகே, நாம் நிகழ்ச்சிகளில் வந்துட்டோம்ப்போ உங்களுக்கான சந்தேகங்கள், மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு விடை கொடுப்பதற்காக நான் தயாராக இருக்கேன். அதில் எல்லா விதமான கேள்விகளுக்கும், மருத்துவம் சார்ந்த எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நம்ம உடம்பில் நோய்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி குணப்படுத்த முடியாத ஒரு வியாதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நோய்கள் அப்படின்னாவே என்னென்னா, காரணம் புரியாமல், காரணம் தெரியாமல், சர்க்கரைக்கு காரணம் தெரியல, பிபிக்கு காரணம் தெரியல, இல்லை L4 L5 கம்ப்ரெஷன், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலிக்கு காரணம் புரியல, இதய அடைப்புக்கு காரணம் புரியல, கல்லீரல் பாதிப்புகளுக்கும் மண்ணீரல் பாதிப்புகளுக்கும், இல்லை கிட்னியுடைய பாதிப்புகளுக்கும், இல்லை முடக்குவாதம், இந்த மாதிரி முடிக்கொட்டுதல் மாதிரி கொண்டு சொல்லிகிட்ருக்கேன் நான். எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் ஒரு காரணம் புரியாமல் நாம் இன்றைக்கி தவிச்சிட்ருக்கிறோம். இந்த உலகமே இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, எந்த நோய்களுக்கும் விடை தெரியாமல் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சவாலில் இருக்காங்க. எந்த கேள்விகளுக்குமே வந்து, எந்த ஒரு வியாதிகளுக்குமே வந்து விடை தெரியாமல் ரொம்ப சவாலில் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் மிக அற்புதமாக அனைத்து வியாதிகளும் மிக குறுகிய காலத்திலேயே, நீங்கள் நினைக்கிறது போல் வந்து ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணி, ஆப்ரேஷனுங்கிறது வேண்டவே வேண்டானுங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன். வெட்டக்கூடியது ரெண்டு தான், ஒன்று முடி, ஒன்று நகம். அது தவிர வேறு எதையுமே வெட்ட வேண்டியதில்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நேராக போகிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் கூட குணமாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் இன்றைக்கு மிக எளிமையாக எந்த மருந்தும் இல்லாமல், மாத்திரையும் இல்லாமல், மருந்து மாத்திரை கொடுப்போம், அது மிக ஒரு குறுகிய காலம்தான், மேக்ஸிமம் ஒரு 2 மாதம், 1 மாதம், சில நபர்களுக்கு 1 வாரமே போதும். இப்போ ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா இதய அடைப்புகள் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 3 to 5 டேஸ்லேயே வந்து அதை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். இதெல்லாம் யாரும் நம்பவும் மாட்டாங்க. நம்ம சொன்னோம்னா அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். ஆனால் அதை பிரம்மாண்டமாக உருவாக்கி வச்சுட்டாங்க. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா இன்றைக்கி ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க. அதனால் நம்ம அதை பார்த்து பயப்படுறோம் நாம். ஆனால் உண்மையிலேயே நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு 3 நாளிலிருந்து 5 நாளைக்குள்ளேயே இதய அடைப்புகளை முழுமையாக நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். நம்மால்னால் நீங்களே பண்ணிக்க முடியும். இதற்கு எந்த விதமான மருந்து தேவையில்லை, ஹாஸ்பிட்டலில் வரணும் அவசியம் இல்லை. என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விளக்கங்களை முழுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் நாம். ஸோ இதற்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா, பொறுமை மட்டும்தான். பொறுமை இருந்தால் போதும், உண்மை இருந்தால் போதும், அனைத்து வியாதிகளுமே குணப்படுத்தக்கூடியது சாத்தியம்தான். ஸோ அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் வரக்கூடிய அத்தனை நபர்களுமே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, வரணும், இன்றைக்கி வரணும், நாளைக்கே சரியாயிடணும். இதுதான் எல்லாருடைய எண்ணங்களாக இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் தயவுசெய்து நம்ம உடம்பில் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் வியாதியோடு போராடிட்டுருக்கோம் நாம். அப்போ 20 வருடம், 25 வருடம் நாம் போராடிய நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எப்படி ஒரு நாளில் நம்மளால் வெளியேற்ற முடியும்? முதல்ல நோய்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நோய் என்பது கழிவுகளினுடைய தேக்கம்.
கழிவுகள் நமக்குள்ளே முழுமையாக தேங்கும் பொழுது அது நோய்களாக வெளிப்படுகிறது. இப்போ கண்ணில் அந்த கழிவு தேங்குச்சு அப்படின்னா அது வந்து கண்களில் பாதிப்பாக மாறுகிறது, மூக்கில் தேங்கும் பொழுது மூக்கில் பாதிப்பாக மாறுகிறது, காதில் தேங்கும் பொழுது காதில் பாதிப்பாக வருது, மூளையில் தேங்கும் பொழுது பக்கவாதமாக மாறுது, ஹார்ட்டில் தேங்கும் போது இதய அடைப்பாக மாறுது, லங்ஸில் தேரும்போது அது ஆஸ்துமா மாறுது, டிபியாக மாறுது, குழந்தைங்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸாக மாறுது, வயிற்றில் தேங்கும் பொழுது செரிமான கோளாறு, மலச்சிக்கல், அதுவே வந்து கல்லீரல் பாதிப்பாக வருது, ஃபேட்டி லிவராக மாறுது, கிட்னியில் தேங்கும் போது கிட்னியில் கல்லுகள், கிட்னி பாதிப்பாக மாறுது, அதுவே பித்தப்பைக்கல்லாக மாறுது, மண்ணீரலுடைய ஸ்பிளீனுடைய பாதிப்புகளாக மாறுது. இப்படி உடம்புல எங்கே கழிவுகள் தோன்றுகிறதோ அந்த இடத்துக்கு வந்து வியாதிக்கு ஒரு பேர், அவ்வளோதான், ஒட்டுமொத்த கழிவுகள். அப்போ வியாதினா என்ன அப்படின்னா கழிவுகளினுடைய தேக்கம், அதுதான் வியாதி. சரி, அப்போ வந்து குணம்னா என்ன? முதல்ல குணம் என்பது கழிவுகளினுடைய நீக்கம், குணம் அவ்வளோதான். கழிவுகளினுடைய தேக்கம் வியாதி, கழிவுகளினுடைய நீக்கம் குணம். இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடம்பில் எந்த ஒரு வியாதியுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கழிவை நீக்கிறதுக்கான முயற்சியை நாம் எடுக்கிறதே கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு சளி நமக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கூட அந்த சளியை வந்து வெளியேற்றுவதற்கான முயற்சி உடம்பு செய்யும், அது தும்மலாக மாறும், இருமலாக மாறும், சளியாக வெளியே வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அடக்கிறதுக்கு நம்ம மருந்து கொடுக்கறது, சளியை அடக்கிறதுக்காக, சளி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், மருந்து மாத்திரைகளை கொடுக்கும் பொழுது அது அப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ இருமல் நின்றுச்சு, ஆஹா சளி வெளியே வரலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதுதான் இந்த தீர்வாக இருக்கும் பட்சத்தில், அதுவாக உண்மையான குணமாக இருக்கும் பட்சத்தில், அப்புறம் ஏன் அடுத்து வரக்கூடிய காலங்கள் இன்னும் பாதிப்பு மிக மோசமாக மாறுது? ஆரம்பத்தில் சின்ன தும்மலாக தான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் சின்ன சளியாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம்தான் அது என்ன மாறிச்சு, ஆஸ்துமாக மாறிச்சு. ஆஸ்துமா கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண அடுத்தது டிபியாக மாறிச்சு, டிபி கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண அடுத்து ஹெச்ஐவி கிருமிகளாகட்டும் சரி, ஹெப்படைட்டிஸ் ஏபிசி ஆகட்டும் சரி, இந்த மாதிரி வியாதிகள், இன்னும் தீர்க்க முடியாத வியாதிகள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவம் என்பது கழிவுகளை நமக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடிய, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நிலை இல்லாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கி சிகிச்சை இருக்குது. அதனால தான் இவ்வளோ கஷ்டங்கள். கண்டிப்பாக நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் பொழுது கண் பார்வை பாதிக்கும், சளி அதிகமாக இருக்கும்போது காது மந்தமாக மாற ஆரம்பிக்கும், முடி வந்து வெள்ளையாக மாற ஆரம்பிக்கும், அதே மாதிரி ஹார்ட்டில் அடைப்புகள் வர ஆரம்பிக்கும், உடம்புல எல்லா இடங்களிலும் வலிகள் வர ஆரம்பிக்கும், மோஷன் போகிறதுலேயும் ஒன்றுக்கு போகிறதுலேயும் சிரமங்கள் ஏற்படும், மென்சஸ் ஒழுங்காகாது, பித்தப்பையில் கல் ஏற்படும், கிட்னியில் கல் ஏற்படும், தோளில் வியாதி ஏற்படும். இவ்வளோ விஷயங்கள் இந்த சளி அடக்கிறதுனால ஏற்படும். நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், தோல் வியாதிக்கு இது சோரியாசிஸ் அப்படின்னு வச்சுறோம், நாம் கிட்னியில் கல் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம், நாம் ஒன்று கிட்னியில் பாதிப்பு ஒன்றுக்கு சரியாக வரல, மோஷன் போகலைன்னா அதுக்கு ஒரு மருந்து போடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நமக்கு பாதிப்பு முழுமையாக அங்கே ஆக்சிஜன் உடம்பு முழுதும் சப்ளை ஆகலை, உடம்புல வெள்ளை மலம், நம்ம உடம்புல வந்து மலம் என்பது நம்ம வந்து மோஷன் நாம் போகிறோம், நாம் அது வந்து ஆசன வாயு வழியாக போகிறோம், அதே மலம் நெஞ்சில் கட்டும்போது அதை விட கொடுமையான ஒரு நிகழ்வு நம்ம உடம்புல நடக்குது, அதுதான் வெள்ளை மலம்னு சொல்கிறோம். மோஷன் போகலைன்னா கூட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் சளி கட்டுறது அதுதான் வெள்ளை மலம், அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படையாக இருப்பது அதுதான். அதனால தான் இன்றைக்கி வந்து யோகா வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது காரணமே அந்த யோக நிலைகளில் நாம் என்ன பண்ணுறோம், முழுமையாக நாம் சுவாசிக்கும் பொழுது நம்ம உடம்புல ரத்தம் உற்பத்தி ஏற்படும், செரிமானம் சரியாயிடும், உடம்புல எல்லா வியாதிகளுமே குணமாக்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி யோகாவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது. இன்றைக்கி அப்போ பாருங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம் புரியாமல் தெரியாமல் உணராமல் அடக்கும் பொழுது அது முழுமையாக இவ்வளவு பெரிய பாதிப்புகளாக நமக்குள்ள மாறுகிறது. சரி, அதே மாதிரி இன்றைக்கி ஹார்ட் பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதய பாதிப்புகள், இதய அடைப்புகள். அந்த இதய அடைப்புகள் எப்படி தோன்றுது அப்படின்னா இந்த சளியிலிருந்து தான் இதய அடைப்புகள் மாறுது. அப்போ யார் நுரையீரலில் சரியாக கவனிக்காமல் சளி மிக அதிகமாக தேங்குதோ அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கல்லீரல், ஃபேட்டி லிவர், லிவரில் வந்து கொழுப்பு படிஞ்ச மாதிரி லிவர் வீங்கி போயிடும்,
லிவர் வீக்கம் அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக செரிமானம் முழுமையாக மந்தப்படும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் ஏற்படும், கிட்னிலையும் கல் ஏற்படும். இதனுடைய பாதிப்பு ரிஃப்ளெக்ட் ஆகி ஹார்ட்டில் உங்களுக்கு பலவீனமாக செயல்படும். அதனால தான் சொல்கிறேன் நான், சிகிச்சை என்பது ஒரே சிகிச்சை தான். ஒட்டுமொத்தமாக அனைத்து வியாதிகளும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய இந்த முறைகள் நமது ஹெர்போ கேர் மருத்துவமனையில் இருக்குது. அதனால் நான் நேரடியாக இன்றைக்கி வருவேன், நாளைக்கே இந்த சரியாயிடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை. ஹலோ, வணக்கம், யாருங்க? சொல்லுங்க. அம்மா, உங்கள் பேர் என்னங்கம்மா? எந்த ஊருங்கம்மா? சொல்லுங்க சொல்லுங்க ராணியம்மா, வணக்கம், சொல்லுங்க. ஒரே விஷயம் தான், நல்லா தூங்கணும், முதல்ல தூங்க மாட்டேங்கிறீங்க, சரியா? அதான் சொல்லிட்டு இருக்கேன் அம்மா. ராணியம்மா, தூக்கம் இல்லை, நல்லா முதல்ல தூங்கணும். வெயிலில் வந்து ரொம்ப நேரம் உட்காரணும், வெயிலில் சாயங்காலம் வெயிலாக இருக்கணும். உங்கள் வெயில் வந்து இந்த தோள்பட்டை இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, நான் தொடர்ந்து தெரியுதா? இந்த தோள்பட்டையில் உங்கள் வெயில் மேலே படணும். ஆமாம், வெயிலில் பட்டாதான் உங்கள் நைட் தூக்கம் வரும். தூங்காமல் செரிமானம் சரியாகாது, மலச்சிக்கல் சரியாகாது. ஸோ அதான் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, செரிமானம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை வாங்க, நான் முடியலனாலும் இலவசமாக பார்க்க சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி மக்களிடத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். எளிமையாக இதெல்லாம் போனீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க, மூட்டை ஆப்ரேஷன் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று. ஆமாம் ராணியம்மா, நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டில் வந்து வெத்தலை சாறு இருக்குல்ல, வெத்தலை சாறு வந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு வெத்தலையை போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஓமம் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் எடுத்து நைட் படுத்துட்டு குடிச்சிட்டு படுத்துருங்க. இன்னொரு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு தோலோடு கட் பண்ணி கண்ணாடி டம்ளரில் போட்டு வச்சுருங்க, ஒரு டம்ளர் போட்டு. அடுத்த நாள் வந்து அந்த உருளைக்கிழங்கு தூக்கி வெளியே போட்டு தண்ணி குடிங்க. அதே உருளைக்கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டில் தேய்ச்சிக்கோங்க, எங்கே வலிக்கு தான் தேய்ங்க, வழியெல்லாம் காணாமல் போயிடும். அப்படியும் முடியலனா வாங்க, சரியா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, அப்போது நாம் இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பணக்காரன் ஆகணும். ஆனால் நம்ம என்ன படம் படம், அண்ணாமலை படமா, ரஜினிகாந்த் அண்ணாமலை படத்தில் வர மாதிரி ஒரே ஒரு பாட்டில் முடிஞ்சிடணும். ஒரு பாட்டு அன்றைக்கே வந்து பணக்காரன் ஆயிடும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. வணக்கம் 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 வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க? ஐயா, சொல்லுங்க ஐயா. பாப்பாவுக்கு என்ன வயசாச்சு? சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து ஊட்டியிலே இருக்குது, ஊட்டியில் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, சூப்பரண்டிங் போலீஸ் ஆஃபீஸ், அது பக்கத்திலே இருக்குது. நம்ம அங்கே டாக்டர் அகிலான்னு இருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் படித்த பொண்ணு, கூட்டிகிட்டு போய் காமிங்க. ஏன்னா ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் அங்கே வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நீங்கள் போங்க. அது நேரில் பார்த்துட்டு, எனக்கு கிட்னி பாதிப்புங்கெல்லாம் நேரில் பார்த்தா தான் சொல்ல முடியும், நேரில் போட்டு போங்க, நான் பார்க்க சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். ஆ, சரியா? நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம அண்ணாமலை படத்தில் வர மாதிரி என்ன பண்ணோம், அடுத்து ஒரு ஒரே பாட்டில் பணக்காரன் ஆயிடணும். ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பணக்காரர்களும் தொழிலதிபர்களும் எவ்வளோ துரோகங்களை சந்திச்சிருக்காங்க, எவ்வளோ விரோதங்களை சந்திச்சிருக்காங்க, வாழ்க்கையில் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு துன்பங்கள், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கவலைகள். வணக்கம் 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 வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. என் பேர் வந்து செம்பவள்ளி சார். சரி, அழகான பேர். என்னங்க சார், ஒரு 6 மாசமா லெஃப்ட் ஹேண்ட் பக்கமா இருக்க கால் ஊத்தி
செண்பக வள்ளி அம்மா எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? சரி, என்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க உடம்புல? அப்புறம் வேற பெயில்ஸு, ஹெர்னியா, அப்பண்டிஸு, தைராய்டு, அது மாதிரி எதுவும் எதுவுமே பண்ணலையா? எத்தனை குழந்தைங்க இருக்கு உங்களுக்கு? ரெண்டுமே சிசேரியனா? ஆ சரி, இவங்க நீங்கள் சொல்லும்போது அதுக்கான பாதிப்பு என்ன அப்படின்னா கல்லீரலுடைய பாதிப்பு இருக்க மாதிரி இருக்குது. முகத்தில் கருப்பு எதாவது இருக்காமா? முகத்தில் இந்த மங்கு மாதிரியோ இல்லை எங்கேயாச்சும் கருப்பு இருக்கா முகத்தில்? தோல் பிரச்சனை இருக்கு, அரிப்பு இருக்கு இல்லையா? ஆமாம் இருக்கா? அந்த புள்ளி புள்ளியா? புள்ளி புள்ளியா? புள்ளி புள்ளியா வருதா? ஆ ரைட், அதான் கேட்டேன். சரி பரவாயில்ல, இது வந்து கல்லீரல் பாதிப்புகள். இது பயப்பட வேண்டாம். இது இது விட்டிங்கன்னா பின்னாடி வந்து யானைக்கால் வியாதியாக மாறிடும், ஃபைலேரியா அப்படிங்கிற மாறிடும். நீங்கள் ஒரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், அது தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நான் சின்ன சின்ன எக்ஸசைஸாக சொல்லித்தரேன், நான் என்ன பண்ண சொல்லித்தரேன், பயப்பட வேண்டாம். என்ன என்ன வேலை பார்க்குறீங்களா நீங்கள்? என்ன வேலை பார்க்குறீங்க? ஓகேடாம்மா, அதான் பிரச்சனை. ஆ அதாம்மா, பல்லாவரமா நீங்கள்? பல்லாவரமா? ஓகே சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. செண்பகவல்லியம்மா கவலைப்பட வேண்டாம், வாங்க. முடியலனாலும் எல்லா உதவியும் செய்வாங்க, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்துக்கங்க, சரியா? ஆ ரைட், ஓகே, வாழ்த்துக்கள். அதனால் இந்த மாதிரி நினைக்கிறேன் நாம், அதாவது வந்து உடனே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வியாதியும் அதே மாதிரி தான். 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம், ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், உடம்புல எல்லா பிரச்சனையும் இருக்கும். அடுத்த நாளே சரியாகணும், அடுத்த நாள் நடக்கணும்னு நினைக்கிறோம். அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், அப்படிலாம் சாத்தியம் இல்லை. இப்போது ஒரு வியாதியை முழுமையாக குணப்படுத்துவதற்கு குறைஞ்சபட்சம் 21 நாளாவது எனக்கு தேவை, குறைஞ்சபட்சம் அப்படிங்க நினைக்கலாம். சரி, அப்போ டிவியில் உடனே இப்படின்னு கையை வச்சவனே கை தூக்க வைக்கிறீங்களே, எப்படி நடக்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் அப்போ பொய்யா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் லைனில் வந்துட்டார். யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ. ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா. ஆ சார், ரொம்ப நன்றி சார், உங்களை பேசுறதே பெரிய அதிசயமா இருக்கு, தெய்வ செயலா இருக்கு சார். சொல்லுவோம்மா. எது? ஒன்னும் இல்ல சார், எங்க வீட்டுக்காருக்கு சுகர் அதிகமா இருக்குது சார், நைட்ல தூக்கம் வரல சார் அவருக்கு. சரிப்பா, எங்கிருந்துப்பா பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். உங்க பேர் என்னப்பா? என் பேர் மஞ்சு சார். சரிப்பா, என்ன வயசு இருக்கும்? அவங்களுக்கு 50 வயசு சார். அதாவது சர்க்கரை வியாதிங்கிறது எத்தனை வருஷமா இருக்கு அவருக்கு? அவருக்கு ஒரு 4 வருஷமா இருக்குது சார். சரி, ஒன்றும் இல்லை. முதல்ல ஒரே விஷயம்தான் பாப்பா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு தியானம் வந்து தூக்கம்தான். சரி சார். ஒரு மனிதன் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சிட்டானா உடம்புல எந்த வியாதிகளுமே கிடையாது. சரி சார். அதாவது நாம் எல்லாருமே வாசி யோகம் அப்படின்னு யோகம் இருக்கு. ஆமா சார். அந்த வாசி யோக நிலைக்கு நாம் போகும் பொழுது உள்ளார்ந்து நாம் உள்முகமாக இறைவனை உணரும் பொழுது நமக்கு எந்த கஷ்டமும் நமக்கு வரப்போறதில்ல. ஆனால் அந்த வாசி யோகம் அப்படிங்கிறது இன்றைக்கு யாருக்கும் தெரியறதில்ல, அது யாரும் சொன்னாலும் நம்பவும் மாட்டாங்க. அதை முழுமையாக நான் இன்னும் வந்து ஒரு 6 மாதத்தில் கற்றுத்தரலான் இருக்கேன், இலவசமாக தான் கற்று தர போறேன். இப்போ வந்து இந்த இலவசமாக சொல்லித்தர போறேன் நான். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருமே வந்து தூங்கும் பொழுது அந்த வாசி யோக நிலைக்கு தான் போறாங்க எல்லாருமே. அதே மாதிரி குழந்தை வந்து கர்ப்பமாக இருக்கும் பொழுது, குழந்தை வந்து கருவறையில் இருக்கும் பொழுதும் அந்த குழந்தை வந்து வாசி யோக நிலையில் தான் இருக்கும். அதாவது கை இப்படி வச்சுருக்கோம்,
இந்த இது வந்து கர்ப்பமுத்திரைன்னு பேரு, ஆதி ஆதி முத்திரை கர்ப்பமுத்திரைன்னு பேரு. இப்படி கை வைக்கிறது பாருங்க, குழந்தை பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி தான் வச்சுருக்கு குழந்தை, புரியுதுங்களா? ஸோ இந்த நிலையில தான் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் பொழுது உடம்புக்குள்ள இறைவனை அடையக்கூடிய ஒரு நிலையையும் பிரபஞ்ச சக்தி முழுமையாக இருக்கக்கூடிய நிலையும் நமக்கு இயற்கையாகவே நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது எல்லா வியாதியுமே காணாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் இரவில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லா வியாதியும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஆட்டோ ஓட்டும் பொழுது கஷ்டப்படும் பொழுது வீட்டுக்காக வந்து ஆட்டோ ஓட்டி நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருந்தா இல்லையா, அதுதான் இவ்வளோ பாதிப்பு. ஒன்றும் இல்லை, ஆட்டோக்காரங்களாம் நான் இலவசமாக தான் பார்க்குறேன். ஆட்டோக்காரன் வர வந்து ரஜினிவேல் பாட்டு போயிட்டாரு, அதனால் நான் இலவசமாக தான் பார்க்குறேன். அதனால் கூட்டிகிட்டு வாங்க, நான் சரி பண்ணி விட்டுக்கலாம், பயப்பட வேணாம். சரியா? சரி சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப சார், சூப்பர்மா, நன்றிம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரைட். அப்போது 21 நாட்கள் நான் வேணும்னு சொன்னேன். அப்போ டிவியில் நீங்கள் வந்து உடனே நடக்க வைக்கிறீங்களே, உடனே கைத்துக்க வைக்கிறீங்களே, இதெல்லாம் அப்போ பொய்யா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? வரணும், வந்தால் தான் மனித இயல்பு. அதுக்குள்ளே இன்னொரு கால் வந்துட்டார். ஐயா வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க? ஐயா சார், பிரசன்னா பேசுகிறேன். சென்னையிலேருந்து. ஆ சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நாள் தலைவலி அதிகமாக இருக்குது சார், அடிக்கடி தலைவலி வருது. கண்ணு இந்த சைடு நெத்திக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வலியாக இருக்கு. ம், என்ன பண்ண, என்ன வயசாச்சு தம்பி உங்களுக்கு? 26. தம்பி ஒரே விஷயம்தான் தம்பி, தலைவலி வருவதற்கு மிக முக்கிய காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது, ரெண்டே காரணம் சொல்லிடுறேன். முதல் காரணம் தூக்கம் இல்லாமல் இருப்பது, புரியுதா? இரண்டாவது காரணம் முழுமையாக செரிமானம் இல்லாமல் நெஞ்சில் சளி இருப்பது. ரெண்டு தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் சும்மா வாங்க தம்பி, உங்களை மூளை ஆப்ரேஷன் பண்ணலாம், மண்டை ஆப்ரேஷன் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம், அதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் வீண் செலவு, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரே விஷயந்தான், நீங்கள் தைரியமாக நான் சொல்கிறது முழுமையாக கேளுங்க, தலைவலி காணாமல் போயிடும். தம்பி புரியுதா? ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், செரிமானம் இல்லை, மலச்சிக்கல் முழுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே நிறைய வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளால் முடியுமா, நம்ம வந்து ஏன் நமக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தாருன்னு தெரியலையே, எதிர்த்து வீட்டுக்காரன் அவ்வளோ குடும்பக்காரனாக இருக்கான், என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசக்காரனாக இருக்கான், அவன் நல்லா தான் இருக்கான், ஏன் நான் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை கடவுள் கொடுக்குறான், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய உங்களுக்குள்ளே வச்சுட்டே இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? மனசு, ஆமாம், மனசுக்குள்ளே வந்து ஒரு வெறுப்புத்தன்மை. நீங்கள் கண்டிப்பாக வந்து முழுமையாக சரியாக இல்லை தம்பி, நீங்கள் வந்து வியாழக்கிழமை மணிக்கு நான் இருப்பேன், வாங்க. சரியா? வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏன் நான் நேரில் வர சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறது போல் தலைவலி என்பது தலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிடையாது. அது வந்து முழுக்க முழுக்க நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரும், ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் தலைவலி வரும், குறிப்பாக கிட்னி பேஷண்ட்ஸ், இன்றைக்கி ஏற்படக்கூடிய கிட்னி பாதிப்புகள் இருக்கு இல்லையா, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு ஏற்படக்கூடிய கிட்னி பாதிப்புகள் கூட முதல்ல தலைவலியிலேருந்து ஆரம்பிக்குது. அவளையும் டெங்கு காய்ச்சல், இன்றைக்கி வந்து டெங்கு காய்ச்சல் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது, 4 ஸ்டேஜ், 4 ஸ்டேஜுமே முதல்ல ஆரம்பிக்கிறது தலைவலியிலேருந்து தான். தலைவலி, செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த டெங்கு காய்ச்சலை பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய சேனல் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கேன், நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இயற்கையாக எளிமையாக அனைத்து வியாதிகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா யூடியூப் சேனலில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெங்கு காய்ச்சலை பற்றி அடுத்து பேசுவோம். வணக்கம், 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 சொல்லுங்கள். ஹலோ. அம்மா வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம். கணவர் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து இந்த மூச்சு ப்ராப்ளத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். ஆ, ஸ்கேன்ல இருந்து எல்லாமே எடுத்துடா, எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலா இருக்குங்க சார். அவருக்கு ப்ளீச்சிங் மட்டும் இருக்குங்க சார். அவருக்கு ஒரு 15 வயசுல இருந்து ப்ளீச்சிங்க்கு மட்டும் பஃப் அடிக்கிறாங்க சார். அவங்க மற்றபடி சரியா சாப்பிட மாட்டாங்க, எது கொஞ்சம் சாப்பிட்டாலும் மூச்சு அடைக்குது, மூச்சு எனக்கு ஃப்ரீயா விட மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க சார். எங்க இருந்து பேசுற?
என்ன தெரியுமா, முதல்ல என்ன பண்றோம், குடும்பத்துக்காக நைட் அண்ட் டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்கள் வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. நைட் டியூட்டி பார்க்குறது, நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, குறிப்பாக டிரைவர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் தான் நிறைய வண்டி ஓட்டுறது. போலீஸ்காரங்க இன்றைக்கி வந்து காவல்துறையில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்பவும் நான் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு தொழில் எதுனா போலீஸ்கார தொழில் தான், காவல்துறை தான். நாமெல்லாம் நல்லா தூங்கணுங்கிறதுக்காக அவங்க தூங்காமல் இருக்காங்க, அதுதான் வியாதியே. நான் சொன்னேன் இல்லையா, இந்த வாசி யோகம் என்பதே தூங்கும் பொழுது இயற்கையாக நமக்குள் நடக்குது. இயற்கையாக நமக்குள் நடக்கிற காரணத்தினால தான் தூங்கும்போது அவ்வளோ வியாதிகள் குணமாகுது, அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நாம் தூங்காமல் இருந்தோம்னா செரிமான கோளாறு, பிபி இருக்கிறது, கண் பார்வை மங்குதல், பதட்டம், பயம், உடம்புல எல்லா வியாதி வந்துடும் நான் சொன்னேன். அப்போ பாருங்கள், இந்த காவல்துறை அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் தூக்கத்தை தொலைத்து ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு நிறைய வந்து ஆடவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாட்ச்மேன் வேலைக்கு போகிறவங்க, நைட் டியூட்டி பார்க்குறவங்க, டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு, போலீஸ்காரங்க, அதே மாதிரி நிறைய மீடியா பீப்புள்ஸு நைட்டில் தூங்குறதே கிடையாது. அப்போ தூக்கமே இல்லாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, தூக்கத்தை கொடுத்துட்டே இருப்பார், தூங்கவே மாட்டோம். அவர் அந்த கண்ணை முடிச்சிட்டு பார்த்துட்ருப்போம், அதுக்கப்புறம் உடம்பு பாதிச்சு பக்கவாதத்தை வர வச்சு இப்போ படு அப்படின்றவர். நான் சொல்கிறத நீ கேட்கலல்ல, இப்போ கேளு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, படுக்க வச்சுருவார். அதுக்கப்புறம் ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஸோ அதனால் ஒரு நாள் லீவு இல்லை, ரெண்டு நாள் லீவ் இல்லைனா பார்க்காதீங்க. உடம்பு இருக்கக்கூடிய வியாதிகளை போக்க வேண்டுமென்றால் நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் அப்பப்போ நம்ம உடம்புக்காக நம்ம டைம் கொடுக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் உடம்பை பற்றி கொஞ்சமாக யோசனை பண்ணீங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் தானே உங்கள் குழந்தை நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்கள் மனைவி நல்லா இருப்பாங்க. வணக்கம், 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 சொல்லுங்கள், யாருங்க? ஆயிஷா, ஒன்றும் இல்லை, நம்ம உடம்பில் நரைமுடி ஏற்படுவது, முடி அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் ஒரு ஐந்து உறுப்புகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், ஐந்து உறுப்புகளுக்கு சம்மந்தப்பட்டது தான் முடி. அதில் தம்பிக்கு சின்ன வயசில் அதிகமாக சளி இருந்திருக்கும், அதனுடைய பாதிப்பு தான் இப்போ பையனுக்கு வெள்ளையாக மாறியிருக்கு. ஆமாவா இல்லையா? வெள்ளையத்திட்டு வெள்ள முடிய வந்து கருப்பாக்கிடலாம், ரைட்டா? சரி சார், நன்றி. ரைட் கை நம்ம எனக்கு வலிக்குது சார், சுகர் இருக்கு சார். நான் வலது பக்கமா? ரைட், லெஃப்ட் சைடு. லெஃப்டா ரைட்டா பா? ரைட் கை, ரைட் கை, ரைட். ஓகே, கையா? கை, ஷோல்டர், ஷோல்டர் வலிக்குது. இங்க வலிக்குதா பா? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க, இந்த கை இருக்குல்ல, இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கங்க. இப்படி 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 பண்ணி எக்சர்சைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த கையை வந்து அப்படி சுத்துங்க, இந்த கையும் சுத்துங்க, இந்த இது வந்து சுத்துங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க. இப்படி கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படி இப்படி சுத்துங்க, மறுபடியும் இப்படி சுத்துங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி பின்பக்கமாக அப்படி சுத்துங்க, முன்பக்கமாக சுத்துங்க. இதை பண்ணிவிட்டு இதை இதை மட்டுமே ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு 10 முறை, மதியம் ஒரு 10 முறை, சாயங்காலம் ஒரு 10 முறை செய்யுங்க. இதிலே சரியாயிரும். வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, வேப்ப எண்ணெய்,
கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் மூணையுமே கலந்து சூடு பண்ணி ஆற வச்சு அப்படியே தேய்ச்சிடாதீங்க. சூடு பண்ணி ஆற வச்சு இந்த கழுத்து பயிர் தேய்ங்க. எல்லாம் காணாமல் போயிடும் வழியெல்லாம். சரியா? சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. ஓகே. டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது எளிமையாக நாம் சரி பண்ணிக்க முடியும். ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணால் போதும், ஒரே ஒரு ரூபா முடியும் உங்களால். இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தையே வந்து பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு வயது வித்தியாசமின்றி நாடுகள் வித்தியாசமின்றி எல்லா நாடுகள்லையுமே அனைத்து நாடுகள் உட்பட அனைத்து மக்களும் அதாவது பணக்காரன் ஏழை அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது டெங்குக்கு. அப்படி சமத்துவமாக எல்லாருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு ரூபாய் நீங்கள் செலவழித்தால் போதும், ஒட்டு மொத்தமாக அதாவது டெங்கு காய்ச்சலில் வந்து நாலு விதம் சொன்ன இல்லையா, காய்ச்சல் இருக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்க நரம்பு மண்டலம் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள், அதே மாதிரி ஹெமரேஜ் பிளட்டு வந்து லீக் ஆகக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூட்டுகள். ஆக்சுவலாக வந்து டெங்கு காய்ச்சலுக்கு வந்து பேர் எலும்பு ஒடி நோயினே பேர், எலும்பு ஒடிக்கிறது, எலும்புகள் எல்லாமே அப்படியே ஒட்டையிற மாதிரி வலிகள் ஏற்படும், வயிற்று வலிகள் ஏற்படும். இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும் டெங்கு காய்ச்சலில். இன்றைக்கி மரணம், இன்றைக்கு நிறைய மரணங்கள் நிகழ்த்துட்டுருக்கு. ஸோ இதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ணுறது தயாராக இருக்கணும். ஒரு ரூபா செலவு பண்ணுறவங்க மட்டும் நிகழ்ச்சி பாருங்கள், மற்றவங்களாம் பார்க்க வேணாம். முடியும்னா பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய தகவல் சொல்லியிருக்கேன் இந்த டெங்கு காய்ச்சல் எப்படி ஒரு ரூபாய் செலவில் போக்குவது அப்படின்னு சொல்லியிருக்கேன், பாருங்கள். வணக்கம் 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 சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள் சார். நான் திருப்பத்தூர்ல அருள் பேசுகிறேன் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து எலும்பு அரிசி வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு சார். எலும்பு ஒரு அரிசி மாதிரி கீழே வந்து எலும்பு அடிஞ்சிட்டு சார். ஓகே. ஆ சொல்லுங்க தம்பி அருள். நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் செல்ஃபோன் கட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சேல்ட நீங்கள் பேசுகிறது புரியல எனக்கு, கட்டாய கட்டாயம் வருது, தொலைபேசி தொடர்பு வந்து சரியாக இல்லை. இருந்தாலுமே நான் சொல்கிறது என்னென்னா, கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிச்சின்னு சொன்னீங்க, அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஆங்கில மருத்துவரை நல்ல ஒரு மருத்துவரை பார்ப்பது தான் நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, வெளியிலேருந்து வரக்கூடிய வியாதிகள், இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டேன், எலும்பு உடஞ்சி போச்சு, இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே, இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மருத்துவரை, அலோபதி மருத்துவரை பார்ப்பது நல்லது. உடம்புக்கு உள்ளே இருந்து தானாக வரக்கூடிய வியாதிகள், சர்க்கரை, பிபி, தைராய்டு, கேன்சர், முட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கண் பார்வை கோளாறுகள், இல்லை சொரியாஸ், இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருந்து தானாக வரக்கூடிய வியாதிகளுக்கு இங்கே வாங்க. வணக்கம் 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 சொல்லுங்க. ஆ வணக்கம் சலாம். நான் மதுரைக்கு வரும்பொழுதோ அல்லது திருச்சிக்கு வரும்பொழுதோ ஒரு முறை வந்து காமிப்பா, சரியா? குழந்தை கூட்டிட்டு வாங்க. நான் குழந்தைங்களுக்கெல்லாம் எந்த பைசா வாங்குறது இல்லை. நான் 14 வயசு கீழே அது என்ன வியாதியாக இருந்தாலும் நான் வந்து ஈவன்தோ வசதி படைத்தவர்கள் கூட நான் பைசா வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக குழந்தையும் தெய்வம் ஒன்றாக நான் பார்க்குறேன். பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, சரியா? ஓகேப்பா. அதனால டெங்கு காய்ச்சலை பற்றி முழுமையாக நான் வந்து பேசியிருக்கேன். எப்படி எளிமையாக இயற்கையாக ஒரு ரூபாய் செலவில் அது எப்படிப்பட்ட டெங்கு காய்ச்சலாக இருந்தால் D1 D2 D3 D4 அதாவது ADS கொசுலேருந்து உருவாக தான் சொல்லப்படுகிறது. நம்ம என்ன பண்ணணும் அதை வராமல் தடுப்பதற்கு? நம்ம வந்து அவங்க என்னென்னலாம் வந்து சொல்கிறாங்களோ, பேராமீட்டர் சொல்கிறாங்களோ, அதாவது வந்து தண்ணி தேங்காய் பார்த்துக்கிறது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறது,
டயர்களில் வந்து அதே மாதிரி தேங்காய் தொட்டிலாம் தனி தேங்காமல் இருக்கிறது மாதிரி என்னென்னலாம் பேராமீட்டர் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். வீட்டு முன்னாடி அவ்வளோ குப்பை வச்சுக்கிறது நாம எதை பற்றியும் கண்டுக்கிறதில்ல. நோய் வந்ததுக்கப்புறம் உசுறு போனதுக்கப்புறம் ஐயோ போச்சு அம்மா போச்சு நம்ம வந்து அலறது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து நம்மளுடைய வீட்டை சுத்தமாக வச்சுட்டோம்னா நாடு சுத்தமாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இயற்கையாக என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராகிடுவீங்க. யூடியூப் பார்த்து வந்து கற்றுக்கங்க. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் 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 சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கள். 10 வருஷமாக பை பண்ணியிருக்கேன். குழந்தைக்கா? தம்பி, அதாவது என்னென்னா அந்த குழந்தை பிறப்பு என்பது நீங்கள் யூடியூப்பில் வந்து இதை பற்றி நான் பேசியிருக்கேன், நீங்கள் பாருங்க. சரியா பாருங்க. ரைட், ஓகே சார். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவசமாக தான் பார்க்குறேன். குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் யாராக இருந்தாலும் இலவச சிகிச்சை கொடுக்கப்படுகிறது. உங்கள் மனைவி, உங்கள் ரத்தம், உங்கள் விந்து, உங்கள் கருப்பை, உங்களது குழந்தை, உங்களது இறைவன். இந்த டைட்டிலில் நான் பேசியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் குழந்தை, உங்கள் ரத்தம் உங்கள் குழந்தையாக கண்டிப்பாக இருக்கும். இன்னொருத்தருடைய விந்து எடுத்து வைக்கிறதோ இன்னொருத்தருடைய கருமுட்டை எடுத்து வைக்கிறதோ இல்லாமல் இயற்கையாக எளிமையாக இலவசமாக குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆரோக்கியமான குழந்தையை. அதுவும் இன்ஷா அல்லாஹ் இறைவனது ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு நடக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னாவே அவன் அனுமதி வேணும். பார்த்துட்டீங்க கண்டிப்பாக நிகழ்ச்சி யூடியூப்பில் போய் பாருங்கள். யூடியூப்பில் நிறைய தகவல் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், அது எப்படி தொட்டால் உடனே நோய் குணமாகுது, தொட்டால் எப்படி கை தூக்க முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசனை பண்ணுவீங்க. வணக்கம் 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 சொல்லுங்கள். வணக்கம் சார், நான் ஜாஃபர் பேசுகிறேன் சார். துபாயிலிருந்து ஜாஃபர் ஐயா, வணக்கம் ஐயா சொல்லுங்கள். அதுக்கு நிறைய மருந்து இருக்கு சொல்லலாம், பட் துபாயில கிடைக்குமா? துபாயில கிடைக்காதனால எளிமையா ஈஸியா கிடைக்க மாதிரி வைத்தியம் சொல்றேன். கொய்யா இலை இருக்குல்ல, அங்க கொய்யா பழம் கிடைக்குதா? கொய்யா மரம் இருக்கா? குடிங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி பாருங்க. ஐயா நான்வெஜ் நிறைய சாப்பிடுங்க ஐயா, நான்வெஜ்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஐயா. பேர் என்ன சொன்னீங்க? ஜாஃபர் ஐயா. நான்வெஜ் நல்லதுங்கிறத நான் நிறைய தொலைக்காட்சியில் பேசியிருக்கேன். முதல்ல நான்வெஜ்னா என்ன, வெஜ்ஜுனா என்னங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். காய்கறி சாப்பிட்றது, கத்திரிக்காய் சாப்பிட்றது, வந்து தக்காளி சாப்பிட்றது, வெண்டைக்காய் சாப்பிட்றது, இதுதான் வந்து சைவம். பழங்கள் சாப்பிட்றது சைவம், நான்வெஜ்ங்கிறது கோடு ஆளிலாம் வெட்டினோம்னா வந்து அசைவம்னு நினச்சிட்ருக்கீங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்க, முதல்ல கான்செப்டே முதல்ல தப்பு. முதல்ல எந்த ஒரு வேதங்களும் அசைவம் சாப்பிடுவதை நமக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நமக்கு இந்த மனித உலகத்திற்கு வழிகாட்டிய திருக்குறான்லேருந்து சரி, பைபிள்லேருந்து சரி, ஏன் நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள்லேயும் சரி, மனு தர்மம் நூல் எடுத்து படித்து பாருங்கள், அதுலேயும் இருக்குது. எங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படலை. உங்களுக்கு பிடிக்கலனா சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் முழுமையாக எடுத்து படித்து பாருங்கள். பிடிக்கலைன்னா சைவம் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுறதால எந்த விதமான நமக்கு தவறும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம், இந்த உலகத்திலேயே வந்து மிக உயரிய படைப்பு மனித படைப்பு தான். அனைத்து படைப்புகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை தான். உண்மையிலேயே சைவம் என்ன அப்படின்னா அப்படிங்கிறதையும் நான் வந்து இப்போ நான் ஆக்சுவலாக டெங்கு பற்றி கூட நான் யூடியூப்பில் போடல, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் தான் போட போகிறேன் நான். அதனால் வந்து அதுவுமே இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண சொல்கிறேன், பாருங்கள் உண்மையான சைவம்னா என்னென்னு. வணக்கம் 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 சொல்லுங்கள். ஆ மக்களுக்கு நிறைய எளிமையா ஈஸியா சொல்றது அதான் வேற வழி. அதனால இப்படிதான் பண்ண வேண்டியது இருக்கிறாங்க. அது எப்படி தொட்டவன நோய் குணமாகும், தொட்டவன கைது கழி தூக்க முடியும், அதை நீங்க தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவங்க வந்து கையை தூக்க முடியாமல் வராங்க, கால் நடக்க முடியாமல் வராங்க இல்லையா, அவர்களுக்கு பிரபஞ்ச சக்தியை, நான் வந்து பிரேயரில் இருக்கேன், அவங்க காலையில் எழுந்திரிச்சேன்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சதில் ஒன்றே நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 முறை வந்து பிரேயரில் இருக்கேன், பிரபஞ்சத்தை ஈர்க்கக்கூடிய அந்த பயிற்சிகளை செஞ்சிட்ருக்கேன், வாசி யோகம் செஞ்சிட்ருக்கேன், ஒவ்வொரு யோக நிலைகளை நான் வந்து முழுமையாக இழுத்துட்ருக்கேன் நான். அதே மாதிரி உணவு கட்டுப்பாடுகள், 21 நாள் சாப்பிடாமல் இருக்கேன், 48 நாள் சாப்பிடாமல் இருக்கேன். சாப்பாடே கிடையாது, தண்ணி மட்டும்தான். 48 நாள் நான் சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி தான்.
ஸோ 48 நாள் சாப்பிடாமல் இருக்கேன், விரதம் இருக்கேன், விரதம் இருந்து பிரபஞ்ச சக்தி இருக்கக்கூடிய வழிமுறைகளை எனக்கு நான் ஏற்படுத்திக்கிறேன் நான். ஏன்னா நான் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நோய்களோடு போராடியவன் நான், அவ்வளோ அவமானங்கள் சந்தித்தவன். ஸோ அவ்வளவையும் எனக்கு கடவுள் நீக்கியிருக்காரு அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உண்மை மட்டும்தான். யார் பொறுமையாக இருக்காங்களோ, யார் உண்மையாக இருக்காங்களோ, யார் நேர்மையாக இருக்காங்களோ, யார் இறைவனுக்கு அஞ்சு நடக்கிறாங்களோ, இறைபக்தியோடு இருக்காங்களோ, அல்லாஹ் கொடுப்பதை பெறுவதற்கு இரண்டு கைகள் போதாதுன்னு நான் சொல்லலை, திருக்குறான் சொல்லுது. ஸோ அதனால் அந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு விரதம் இருந்து பிரபஞ்ச சக்தி ஈர்த்து நான் பேஷண்ட்டை நோயாளியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திருப்பி அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய குணம் உடனடியாக கிடைக்கிறது. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோன்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் சொல்லி கொடுத்து அது முழுமையாக சரி பண்ணுறோம், அவ்வளோதான். இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஒரு நாலு பேர்த்த செட் பண்ணி இவங்களே நடிக்க வைக்கிறாங்களோ அப்படின்னாங்களோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க, கேளியாக கூட பேசுவாங்க. ஆனால் போற்றுவார் போட்டுட்டும் தூற்றுவார் தூற்றுட்டும் போகட்டும் கண்ணனுக்கு, இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. அதனால் எதை பற்றியும் நான் கண்டுக்கிறதில்லை, என்னுடைய பணியை நான் செய்து கொண்டே இருக்கின்றேன். அது நான் என்ன செய்யலைங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம நல்லது செய்யாமல் கெட்டது செய்யாமல் கடவுளுக்கு தெரியும். அதுக்கு உண்டான தண்டனையும் கர்மாவையும் அனுபவிச்சே தீரணும். அதனால் அதை பற்றி எனக்கு கவலையுமே கிடையாது எனக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்சு வாழணும், இயற்கைக்கு மாறுபட்டு வாழக்கூடாது. இறைவனை முழுமையாக நீங்கள் சரணாக இறைய வேண்டும். இறைவனிடத்தில் முதல்ல இந்த பிறந்த பிறப்பு என்பது அவனால் கொடுக்கப்பட்ட பிச்சை, அதை முதல்ல நீங்கள் கவனிக்கணும், புரிஞ்சிக்கணும். ஏன் நம்ம ஒரு ஆடாக பறக்கக்கூடாதா, ஒரு மாடாக பறக்கக்கூடாதா, ஏன் ஒரு கோழியாக பறக்கக்கூடாதா, ஒரு புழுவாக பறக்கக்கூடாதா, எதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக மனித படைப்பு இந்த பிறவில் நம்ம கொடுக்கணும் கடவுள், புரிஞ்சிக்க வேண்டாமா? போகிற வரவங்கள்லாம் மனுஷனாக படைக்கிறது கடவுள் வேலை. யாருக்கு வந்து நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கணும்னு தான் உங்களை படைச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், இறையோடு நெருங்கும் பொழுது மட்டும்தான் எல்லா வாய்ப்புகளையும் இறைவன் கொடுப்பான். அதாவது வந்து நம்ம வெற்றி அடையும் பொழுது, அதாவது உண்மைக்கு எதிராக நாம் இருக்கும்பொழுது வெற்றி அடையும் பொழுது வெற்றி மாதிரி தெரியும், அது தற்காலிகமானது. அந்த வெற்றி முழுமையாக மிகப்பெரிய தண்டனையோடு பறிக்கப்பட்டு நம்முடைய மரணத்தை எய்தக்கூடிய நிலையை இறைவன் நமக்கு வாழக்கூடிய இந்த நாட்கள்லேயே ஏற்படுத்தி கொடுத்துருவான். அதனால் இறைக்கு ஐந்து, அதாவது அஞ்சு நடக்கணும். அஞ்சுதலுக்குரியவன் இறைவன் மட்டுமேன்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய ஒரு நிலையை அல்லாஹ் ஒருபோதும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம என்ன தப்பாக நினச்சிக்கிட்டு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படி இல்லை, நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் யார் ஒருவரிடத்திலும் தலைகுனிய வேண்டிய அவசியத்தை இறைவன் ஒருபோதும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் என்னுடைய லோகோவிலேயே கீழே போட்டிருப்போம், என்னுடைய ஸ்லாட் போடும்போது, நேர்மையாக வாழ்ந்துப்பார் தைரியம் தானாக வரும். இதுதான் என்னுடைய வார்த்தை. ஸோ கண்டிப்பாக நேர்மையாக நம்ம வாழுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்க முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க எல்லாத்துக்கும் இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன். பக்கவாத வார்த்தைகளுக்கு இலவசம் தான் பார்த்துட்ருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு இலவசமாக தான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏகப்பட்ட இடங்களில் பார்த்துட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீ குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை நம்ம முழுமையாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு அடிப்படையில் இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவையாக நான் இலவசமாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. தமிழகத்தில் ஒரு 50 இடங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. 50 இடங்கள்லையுமே 135 டாக்டர் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவர்கள் உங்களுக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்து நல்ல முறையில் உங்களை குணப்படுத்துவாங்க. இறைவன் உங்களுக்கு முழுமையாக அருள் புரிகிறான். அந்த இறைவனது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருக்கிற காரணத்தினால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் என்று உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். ஸோ அதனால் கவலை வேண்டாம், தைரியமாக இருங்கள், தன்னம்பிக்கையோடு இருங்கள். நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் மங்காத புகழையும் அளவற்ற மெய்ஞானத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து, நாம் நினைப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும், இனி வருங்காலத்தில் நடக்கப் போவது நாம் நினைக்கப் போவதாக இருக்க வேண்டும். இந்த அற்புதமான நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதங்களில் வேதங்களில் சொல்லப்பட்டு நாம் கவனிக்க தவறிய பாரம்பரிய நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறைகள், இறை வாழ்வியல் மற்றும் அறிவியல் கோட்பாடுகளை பாமரர் முதல் படித்தவர் வரை, குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரும் புரிந்தும் உணர்ந்தும் கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக, உண்மையாக, நேர்மையாக ஆரோக்கியத்தை பெறவும்
வாழ்வில் வெற்றிகளை குவிக்கவும் தினந்தோறும் புதிய புதிய அரிய தகவல்களோடு யூடியூப் மூலமாக உங்களது உள்ளங்கையில் சந்திக்க வருகிறார் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள். உடனே யூடியூபில் டாக்டர் நவீன் பாலாஜி டிவி என்று டைப் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து தினசரி வெற்றியை நோக்கி பயணிக்கவும். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களின் வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டு அவர்களையும் மகிழ்வித்து நீங்களும் மகிழுங்கள். பாலாஜி டிவி.